எகிப்தி பிறந்த இவர் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தண்ணீர் வாழ்ந்து இதை அனுபவம் பெற்றார். இந்த அந்தோனியன் சீடராக இருந்தார். கிறிஸ்தவர்களை நேரோடு பெயர்த்தற்க கங்கணம் கட்டி செயல்பட்ட நச்சினியூஸ் இவரின் ஆழ்ந்த விசுவாச செயல்பாடு கண்டு கொதித்திருந்தார். கிறிஸ்துவை ஆயுதமாக்கி கொண்டதால் இவரின் இடது காலை உடைத்து இடமாக்கி வலது கண்ணையும் அரசன் தோண்டியிருந்தான். மேலும் சுரங்கத்தில் கடின வேலை செய்ய வைத்து மகிழ்ந்தான். இவரது இறப்பு குறித்த எத்தகவரும் நம்மிடம் இல்லை. ஆனால் ரோமியா மறைக்காட்சிகள் குறிப்பில் செப்டம்பர் 11 பாப்பூசின் விழா என்று குறிப்பு மட்டும் இல்லை.